हलो फ्रेंड्स वेलकम एमपीआर आरओ चैनल नम्बर वीडियो पाती केंट ग्रांड आरओ मॉडल पाती अलारम रीसेट एप्ली पड़े अब पाकपो केंट ग्रांड आरओ मॉडल इत वाती अलारम कंटिन्यू अड़चिटी पाती रेड कलर एरी इतनी पाती पे करप कलर बटन चिन्हा अब वो नम्बर प्रेस पड़े और निम्स रे निम्स प्रेस पड़े पाती अलारम रीसेट आस्ट वह पाती आटोमेटिका ग्रीन लाइट एरिया आरमचि அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்க புஷ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் ஏரியல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா டபுள் பிரஸ் பண்ணி பாருங்க, ஓகே ஆயிடும். அப்படியே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பிளாக் கலர் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு முறை பவர் ஆஃப் பண்றீங்க, டோட்டலாகவே அதை பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிரஸ் பண்ணிட்டே இருக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்றீங்க. ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணி பாருங்க, ரீசெட் ஆயிடும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா. அப்படியே ரீசெட் ஆகும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ரீசெட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சவுண்டு பீப் சவுண்டு வந்து போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே ரன் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவாக ஆரம்பிச்சிருச்சு கிரீன் லைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு முறை வந்து செக் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த லைட்டு எரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆன் பண்ணனா, ஆன் பண்ணா ரெட் லைட் எரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக கிரீனில் மாறணும். அப்போ தான் வந்து கிளியராக அலாரம் வந்து ரீசெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரெட் லைட் எரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிரீனில் மாறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீனில் மாறிட்டா வந்து அலாரம் ரீசெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மாறிடுச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக கிரீனில் மாறிடுச்சுங்களா. இப்போ அலாரம் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ கென்ட் கிராண்ட் ஆர்ஓ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் எப்படி ரீசெட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த டவுட்டா இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர்லயே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சரா இருந்தாலும் கிடைச்சிடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. கமெண்ட் பண்ணி கூட பாக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா. வீடியோல எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் ஒர்க்கிங் பிரின்சிபல்னு சொல்றேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க இப்போ வந்து ஸ்டார்டிங்ல தான் இருக்கு. ஏன்னா இன்புட் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டேங்க்ல வந்து ஸ்லோவா தண்ணி வரதால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்கிறேன். ஆர்ஓ வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் கிராண்ட் ஆர்ஓ மாடலு கென்ட் கிராண்ட் பிளஸ்ஸு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் அலாரம் ரீசெட் பண்ணுற பட்டனு, அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு. இப்போ வந்து ஒர்க்கிங் பிரின்சிபலில் பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கேருந்து வருதுன்ட்டு பாருங்க. ப்ரீ ஃபில்டர் இந்த சைடு ரைட் சைட்லேயே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் மோட்டர் இருக்கு, அடாப்டரு, யூவி எல்லாமே கென்ட் தான் இருக்கு. மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் மாடல் இல்லை, வேற அதர் கம்பெனி ஃபில்டர் தான் போட்டிருக்காங்க. செடிமெண்ட், கார்பனு, மெமரின், மெமரின் ஹவுசிங் எல்லாமே அதர் கம்பெனி தான் வந்து. வாங்க பார்க்கலாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்ஓ ஒர்க்கிங் பிரின்சிபல். இங்கேருந்து தண்ணி போகுதுங்களா, அங்கேருந்து இன்புட், இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. அவுட்புட் எடுத்து ப்ரீ ஃபில்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து டைரெக்டாக வந்து ஆர்ஓடி இன்புட்டில் கொடுத்து டைரெக்டாக வந்து செடிமெண்ட் ஃபில்டரு, இன்னொன்று கார்பன் ஃபில்டரில் வருது. கார்பன் ஃபில்டர்லேருந்து டைரெக்டாக உள்ளே போயிட்டு எஸ்இ வால்வு உள்ளே இருக்குங்களா, எஸ்இ வால்வில் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து மோட்டருக்கு வரும். மோட்டர்லேருந்து மெமரினுக்கு, மெமரியில் ரெண்டு கனெக்ஷன் போகுதுங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இது இருக்குங்களா, டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இங்கேருந்து வந்து அங்கே வந்து லூஸ் பண்ணவொடனே யூவிக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் இது இருக்குங்களா, வேஸ்ட் வாட்டர் இதுலேருந்து போயிட்டு வேஸ்ட் வாட்டர் ஒன்று, ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்ம வந்து யூவியில் கொடுத்து யூவிலேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். இப்போ வந்து டைரெக்டாக டிடிஎஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். மெயினாக ஒரு ஆர்வில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் தான் 50 150 இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 தான் இருக்குது. 25 டிடிஎஸ் இருக்கத்தால வந்து பார்த்தீங்கன்னா 25 டிடிஎஸ் இருக்கத்தால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 150 இருக்கணும். அது வந்து எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். 150 to 250 இருந்தால் குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த ஸ்க்ரூ இருக்குங்களா, அது வந்து லைட்டாக லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் வந்து லூஸ் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகரிக்கும், டிடிஎஸ் வந்து அதிகமாகும். அந்த பைப்பு கூட எடுத்தாச்சு பாருங்க, நம்ம வந்து டிடிஎஸ் கண்ட்ரோலர் இது பாருங்க. இந்த தண்ணி வர லிமிட்டை வச்சு தான் ட்ரிங்கிங் வாட்டர் இது வந்து கனெக்ட் பண்ணணும். இது வருதுங்களா, இது வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. யூவிலையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு பைப் வந்து மெமரியில இருந்து வர பைப்பு ஒன்று, அதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து செக் பண்ணலாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து 50 to 150 இருக்கணும். டிடிஎஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்சால்வ்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கால்சியம், ஐரன், மெக்னீசியம், ஜிங்க் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு குவாலிட்டியாக கொடுக்கும். அது வந்து குவாலிட்டியாக ஒரு டிடிஎஸ்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து செக் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து டோட்டல் டிசால்வ்டு வாட்ரு ஃபில்டர் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா 73 71 வருது. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வேல்யூல இருக்காது, 5, 10, 20 இதுக்கு இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன தான் இருக்கும். டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஒரே வேல்யூல இருக்காது தண்ணி வந்து பாத்தீங்கன்னா. அதால் தான் வந்து பாத்தீங்கன்னா 50 to 150 எப்படி வேணாலும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து டிடிஎஸ் வந்து கொடுக்க முடியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிடிஎஸ் வந்து இப்போ வந்து கம்மி பண்ணுறோம் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ல வந்து நம்ம வந்து டைட் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து கம்மியாகுது. எல்லாத்தையும் பாருங்க, பைப்பு வெளியே எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து அதில் கனெக்ட் பண்ணிடணும். அதில் கனெக்ட் பண்ணிட்டு இதுதான் வந்து வித்தவுட் மெமரினுடைய வாட்டர், டிடிஎஸ் அதிகமாக வரும். இது வந்து ஃபில்டரான தண்ணியில் மிக்ஸ் பண்ணோம்னா வந்து டிடிஎஸ் வந்து கண்டினியூவாக கொடுக்க ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் வர ஆரம்பிக்கும். கம்மி பண்ணியாச்சு டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதில் வந்து நம்ம 65 வச்சாச்சு. மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல்.